நரிக்குறவர் சமூகத்தினர் எஸ்டி சான்றிதழ் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் லட்சுமி பிரியா வருவாய் நிர்வாக ஆணையாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதில் அட்டை வடிவிலான எம்பிசி சான்றிதழை ரத்து செய்துவிட்டு பழங்குடியினருக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக புதிய இணைய தொகுப்பு உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதுவரை சாதி சான்றிதழ் பெறாத புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக வருவாய்த்துறையால் அவ்வப்போது வெளியிடப்பட்ட நடைமுறைகள் வழிகாட்டி குறிப்புகள் வரையறைகளை பின்பற்றி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர்கள் சான்றிதழ் கோரி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மின்படிவிலான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதால் கோட்டாட்சியர் சாராட்சியரால் பராமரிக்கப்பட்டு வரும் தரவுத்தளத்தில் பழங்குடியினர் என்று மாற்றி ஏற்கனவே வழங்கிய சான்றிதழை ரத்து செய்து இணையம் வழியாக புதிய சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இதற்கான நடைமுறை தனியாக தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் தொலைந்து போவது அல்லது ஆவணங்கள் பதிவேடுகள் இல்லாமல் இருப்பது ஆகியவை தொடர்பான விண்ணப்பங்களை புதிய சான்றிதழ்களுக்கான விண்ணப்பங்களாக கருதி பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.